ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபவுட் அலான். அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சேர்ந்த சூரப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு கடிதம் அனுப்பினார் மத்திய அரசுக்கு. அது எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய பேர் என்ன பண்ண கருத்து கருத்து தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில போராட்டம்லாம் நடந்துச்சு. ஆனால் அதுக்காக இன்னைக்கு நம்மளோட உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரோட ஒரு சில கருத்து சொல்லியிருக்காரு. அது என்ன, அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு குட் நியூஸ் இது. இந்தியா பாத்தி அப்படின்னா 1-4 என்ன அப்படின்னா ஒரு போர் விமானங்களை, ரஃபேல் போர் விமானங்களை வாங்க போறாங்க. அது கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அதை பத்தியுமே பேச போறோம். ஃபைனலா பாத்தி அப்படின்னா இந்த 800 மூவி இருக்குல்ல அந்த சர்ச்சை குறித்து கடம்பூர் ராஜா அவர்களுமே என்ன அப்படின்னா அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. இதையுமே நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பேச போறோம். ஃபைனலா பாத்தி அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்துறதுல நம்ம இந்தியாவோட பாகிஸ்தான் மாதிரி ரொம்ப சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காங்கிரஸ் தலைவர் என்ன பண்ணுறப்ப ராகுல் காந்தி அதையுமே சொல்லியிருக்காரு. இதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்ப நம்ம தெளிவா நம்ம பேச போறோம். நீங்க என்ன பண்ணுங்க அப்ப இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட இருக்கிற பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பனா நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களால என்ன பண்ண முடியும் ஈஸியா வந்து பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிறப்பு அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சூரப்பா என்ன பண்ணாரு, மத்திய அரசு ஒரு கடிதம் அனுப்பினா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது நம்ம எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சோம். அது எதிர்ப்பு தெரிவிச்சுமே ஒரு வீடியோஸ்மே போட்டோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் என்ன ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிறப்பு அந்தஸ்து தேவையில்லை, இதை கண்டிப்பா நான் என்ன பண்ண எதிர்க்கிறேன், அண்ணன் கண்டிப்பா சிறப்பு அந்தஸ்து தேவையே கிடையாது. அப்படி சிறப்பு அந்தஸ்து கொடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு அப்படிங்க நமக்கு கிடைக்காம போயிடும். அது மட்டும் இல்லாம அப்படி அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சிறப்பு அந்தஸ்து தேவையோ அது எங்களாலே உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தெளிவா வருது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு சில விஷயத்துல இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ண அப்படின் எழுத்துப்பூர்வமான ஒரு என்ன ஒரு பதில என்ன பண்ண அப்படின் மத்திய அரசு தெரிவிக்கணும் அப்படி தெரிவிச்சாரு அப்படின்னா இன்னையுமே ரொம்ப என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராம இருக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இவரு இவரோட ஒப்பீனியன் நியூஸ்க்கு என்ன அப்படின்னா சொல்லிட்டாரு. இதே என்ன பண்ண மத்திய அரசுக்கு எழுத்துப்பூர்வமா தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாம சூர்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த சூர்பாவை மேல என்ன பண்ண நீக்கணும், அவரை பதவி நீக்கி செஞ்சுட்டு அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தரம் வாய்ந்த ஒரு கல்வியாளரை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு வைஸ் சான்சலர் நியமிச்சாங்க அப்படின்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிறப்பான அப்படின்னா வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே சிறப்பான ஒரு பீப்புள். அது மட்டும் இல்லாம உலக அளவுல நிறைய பேர் அப்படின்னா தரம் வாய்ந்த ஒரு நம்மளை உருவாக்குன ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த மாதிரி ஒரு சிறப்பான நபர் இனிமே தமிழ்நாடு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னப்ப அதர் ஸ்டேட்ல இருந்து ஒரு நபரை கொண்டு வராம தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு நபரை அண்ணா நியமிக்கணும். இந்த அசுரன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்தி அப்படின்னா இந்தியா விமானப்படை ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கு. சோ இனியும் பாத்தி அப்படின்னா 4 போர் விமானங்கள் நவம்பர்ல வரப்போகுது, அடுத்த மாசம் 4 போர் விமானங்கள் வரப்போகுது, ரஃபேல் போர் விமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்தியா விமானப்படை அப்படிங்கிறது இன்னையும் ரொம்ப சிறப்பான ஒரு தரம் வாய்ந்த பாத்தீங்கன்னா ஒரு விமானப்படையா உருவாகும். அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை யாருமே பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு நம்ம நாட்டை யாரும் எதிர்க்க வந்தாலுமே ஈஸியா நம்ம அடிக்கிற அளவு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம என்ன பண்ணா அந்த பலத்தை உருவாக்கிறது ரொம்ப ஒரு திறமையான ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்காக நம்ம கண்டிப்பா என்ன பண்ணா பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு விஜய் சபதி அவர் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு தரப்புல இருந்து என்ன பண்ண எதிர்ப்பு எல்லாமே வந்துட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரி எதிர்ப்பு வந்தாலுமே ஒரு சில பீப்பிள் என்ன பண்ண ராதிகா, அது மட்டும் இல்லாம கார்த்திக் சிதம்பரம், இந்த மாதிரி ஒரு சில பீப்பிள் எல்லாமே அதுக்கும் ஆதரவு தெரிவிச்சுதான் வராங்க. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நம்மளோட கடம்பூர் ஆட்சி என்ன பண்ணிருக்க அப்படின்னா அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அந்த நியூஸ் 7 சேனல் என்ன பண்ண அப்படின்னா ட்விட்டர் பேஜ்ல ட்விட் பண்ணிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ட்விட் என்ன அப்படின்னா இந்த 800 படத்துல நடிப்பது குறித்து நம்ம யோசிச்சு புரிந்து செயல்பட்டால் அவரோட எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் பண்ணிருந்தாங்க. இந்த ட்விட் பண்ணி ஒரு 30 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ண அப்படின்னா இன்னொரு ட்விட் என்ன பண்ணாங்க இந்த 800 படத்துல அதாவது முத்தியா முரளிதரன் அவரோட வாழ்க்கை படத்துல விஜய் சேதுபதி அவர் நடிப்பது அவரோட தனிப்பட்ட உரிமை அதனால என்ன பண்ணா இவர் வந்து ஒரு மக்களோட உணர்வு புரிந்து செயல்படணும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ட்விட்டருக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஒன் கடம்பூராஜ் அவர்கள் நம்ம அதிகாரத்தனமா சொன்ன மாதிரியும், செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அது அவர் தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறப்ப மக்கள் உணர்வை புரிந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு கிட்டுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த நியூஸ் 7 சேனலோ அல்லது பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ் மீடியாஸ் எல்லாமே ஒரு தப்பான ஒரு நியூஸ மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பரப்பின அப்படின்னா ஒரு முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா உங்க நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா மத்த பீப்புளுக்கு சொல்ல முயற்சி பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப நீங்க சொல்ற ஒரு விஷயங்களை நாங்க ஒரு வேத வாக்கா எடுத்துப்போம், அப்ப இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே உண்மைத்தன்மையை நடுநிலையா நீங்க என்ன பண்ண அப்படின்னா அந்த நியூஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மூலம் நியூஸ் 7 இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையில வந்து மாட்டாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த விவசாய சட்டம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த விவசாய சட்டத்துல டெல்லி கேட் முன்பு என்ன பண்ண அப்படின்னா இந்த பஞ்சாப் சேர்ந்த விவசாயிகள் தான் இந்த டிராக்டர் எரிச்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ண அப்படின்னா இந்த பஞ்சாப் சேர்ந்த காங்கிரஸ் இளைஞர்கள் தான் இந்த டிராக்டர் எரிச்சாங்க அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. இதுவுமே பாத்தியப்ப ரொம்ப சர்ச்சைக்குள்ளானுச்சு. இந்த மாதிரி ஒரு சில தப்பான நியூஸ மக்களுக்கு என்ன பண்ணது அப்படின்னா இந்த நியூஸ் 7 மட்டும் கிடையாது, எந்த ஒரு சேனலா இருந்தாலுமே அதை பரப்பக்கூடாது. இதுதான் ஒரு மக்களோட ஒரு கருத்து. ஏன்னா மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு விஷயம், உண்மைத்தன்மை உள்ள ஒரு நியூஸ் நீங்க என்ன பண்ணா ஸ்பிரிட் பண்றது ஓகே, அதை நாங்க வரவேற்க தக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு தப்பான நியூஸ் நீங்க வந்து ஸ்பிரிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேள்வி கேட்போம். ஓகேவா? ஃபைனலா பாத்தி அப்படின்னா இதோட நம்ம வந்து முடிச்சுப்போம். ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியோட ஒரு தலைவர் ராகுல் காந்தி தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துறதுல பாகிஸ்தான் ரொம்ப சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம பெருசா பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா இது இவருக்கே தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிறப்பான ஒரு லீடர், அது மட்டும் இல்லாம ஒரு இந்தியாவில ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சி இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கட்சின்னு சொல்லலாம். அந்த கட்சியோட பார்த்தா ஒரு லீடரா இருக்காரு. அப்படின்னப்ப ஒரு நாட்டை நம்ம இந்தியாவில பார்த்தா ஒரு எதிரி நாடு அப்படின்னு ஒரு பாகிஸ்தான், நம்ம இந்தியாவை எப்ப அழிக்கலாம், அது மட்டும் இல்லாம என்ன தீவிரவாதிகள் உள்ளார அனுப்பி எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படின்னப்ப பாகிஸ்தான ஒரு மேற்கோள் காட்டி என்ன இந்த இடத்த நம்மள குறை சொல்றது அப்படிங்கிறது அது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலா இருக்கு என்ன பொறுத்த அளவு. ஏன்னா பாத்தீங்க ஒரு சிறப்பான ஒரு லீடர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டுல எப்படி இதை வந்து முன்னேற்றலாம், எந்த மாதிரி பார்த்தா இந்த கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்தலாம் அந்த ஒரு ஐடியாஸ் மட்டுமே கொடுப்பாங்களே தவிர அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நாட்டை ஒரு மேற்கோள் காட்டி நம்ம எப்போதுமே பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்துறதுல அரசோட பங்கு மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, நம்மளோட பங்குமே முக்கியம். அது நானா இருந்தாலுமே நீங்களா இருந்தாலுமே ஒரு வைரஸ் வந்துருச்சா தனி மனித இடைவெளி அது மட்டும் முகக்கவசம் இது எல்லாமே ஃபாலோ பண்ண அப்படி தெளிவா சொல்றாங்க. ஆனா இங்க யாருமே ஃபாலோ பண்றதே கிடையாது. முக்கியமா ஒரு சில பீப்புள் வெளில போனா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம தனி மனித இடைவெளி ஃபாலோ பண்றது இல்ல, ரொம்ப கூட்டமா இருக்கிறது, அதிக மக்கள் இருக்கக்கூடிய அப்படின் ஒரு பகுதியில போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும் போது அரசு என்ன கொண்டு வந்தாலுமே அது நம்ம எல்லாருமே கடைபிடிக்க முடியாது. ஓகேவா? அதனால கொரோனா ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ண நம்ம புரிந்து செயல்படணும். இந்த வைரஸ் பாத்தியா ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய பீப்புள் இதனால இறந்துகிட்டே வராங்க. அப்படிங்கிறப்ப இந்த கொரோனா வைரஸ் நமக்கு என்ன அப்படின் பாதிப்பாகாம வரதுக்கு நமக்கு என்ன பண்ண நம்மள பாதிக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணப்ப புரிந்து செயல்பட்டு அப்ப நமக்குமே நல்லது. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு மத்த நாட்டை மேற்கோள் காட்டி செயல்பட பேசாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவரு ஒரு சிறப்பா பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி செயல்பட்டார் அப்படின்னா ரொம்பவே அப்படின்னா உபயோகமா இருக்கும். ஆனா முக்கியமா பாகிஸ்தான மேற்கோள் காட்டி பேசக்கூடாது, அதான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஏன்னா பாகிஸ்தான் அப்படின்னு நமக்கு எதிரி நாடு, அது மட்டும் இல்லாம நம்ம எப்ப எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அப்படின்னப்ப அவங்கள மேற்கோள் காட்டி பேசக்கூடாது. ஓகேவா? நம்ம அதான் நம்ம என்ன பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண பேசணும் இந்த வீடியோஸ் மூலயமா. இந்த வீடியோஸ் பார்த்தீங்க கருத்தை நீங்க என்ன பண்ணா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. இதே போல ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். பை.